போர் விமானங்களை உற்பத்தி செய்வது என்பது எல்லா நாடுகளாலும் செய்யக்கூடிய இலகுவான காரியம் அல்ல. அபிவிருத்தி அடைந்த நாடுகள், அதிலும் பிரதானமாக பிரான்ஸ், ஜெர்மனி, ரஷ்யா மற்றும் அமெரிக்கா போன்ற சில நாடுகள் மாத்திரமே போர் விமான உற்பத்தியில் போட்டி போடும் நிலையில் தம்மை உருவாக்கிக் கொண்டுள்ளமையானது ஏனைய நாடுகளின் அபிவிருத்திக்கும் முன்னேற்றத்துக்கும் பாரிய தடைக்கல்லாக இருக்கின்றது என்பது கடந்த கால ஆய்வாளர்களின் கூற்றாக இருக்கின்றது. இந்த நிலையில் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் பட்டியலில் முன்னிலையில் இருக்கும் இந்தியா தனது பாதுகாப்பு துறை சார்ந்த அபிவிருத்திகளையும் பெருமெடுப்பில் மேற்கொண்டு வருவதாக உலக சந்தையை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் நாடுகளுக்கு பாரிய அச்சுறுத்தலை கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வகையில் இந்தியா தனது போர் விமான ஏவுகணை உற்பத்திகளுக்கு கால எல்லையை வரையறை செய்து கொண்டிருக்கின்றது என்பதுடன் உலக ஆயுத விற்பனை சந்தையில் காலடி எடுத்து வைத்திருக்கின்றது என்ற செய்தியும் வெளியாகியுள்ளது. உலக போர் விமானங்களின் உற்பத்தியில் போட்டியில் இந்தியா தன்னை இணைத்துக் கொண்டுள்ளமையுடன் தன்னாட்டு போர் விமான உற்பத்திகளோடு உலக சந்தையில் துணிந்து இறங்கும் அளவுக்கு இந்தியா தன்னம்பிக்கை கொண்டு காணப்படுகின்றது. சீனா மற்றும் பாகிஸ்தான் ஆகியவை தமது வளர்ச்சியை தாமே குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கின்ற சூழலில் தற்போது பிரதிபலித்திருக்கின்றது இந்தியாவின் தன்னம்பிக்கை. பாகிஸ்தான் அரசியல் மற்றும் பொருளாதார சிக்கலில் மாட்டி தவிக்கின்ற மறுபக்கத்தில் சீனா தேவையில்லாமல் தாய்வான், பிலிப்பைன்ஸ் மற்றும் அமெரிக்காவுடன் சண்டையை வம்புக்கு இழுத்துக் கொண்டிருக்கின்றதுடன் அணு ஆயுத பரிசோதனை குறித்த ஆய்வுகளையும் ஆரம்பிக்கப் போவதாக பூச்சாண்டி காட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்தியா தனது தனித்துவமான வளங்களை பிரயோகிக்க தன்னை பொருளாதார ரீதியில் ஸ்திரப்படுத்தி கொண்டுள்ள மறுபக்கத்தில் தனது பாதுகாப்புத்துறை சார்ந்த தயாரிப்புகள் மற்றும் அபிவிருத்திகளை சத்தமின்றி உயர்த்தி கொண்டும் மேம்படுத்தி கொண்டும் செல்கின்றது. அந்த வகையில் இந்தியா பிரான்சிடம் இருந்து 2016 இதுவரை கொள்வனவு செய்த ராபல் வகை போர் விமானங்கள் இந்தியாவின் விமானப்படையில் தற்போது ஆதிக்கம் செலுத்தி வருகின்ற அதே நேரம் இந்தியா ரஷ்யாவுடன் தனது ராஜதந்திர உறவினை ஆரம்பித்து 25 நிறைவு பெறுகின்றமையை இந்த வருட நினைவு கூறுகின்ற நிலையில் ரஷ்யாவினால் முழுமையான பங்கு பெற்ற முடியாத சூழல் காணப்படுகிறது. இந்நிலையில் அண்மையில் ரஷ்யாவினால் இந்தியாவுக்கு விண்ணுக்கு விண் தாவும் அதிநவீன வான் ஏவுகணையினை ஞாபகார்த்தமாக வழங்கியிருந்த நிலையில் இந்தியா மேற்படி ஏவுகணையை பெற்றுக்கொண்டது பின்னர் கருத்து தெரிவிக்கும் போது ரஷ்யாவுடன் இந்தியா கொண்டுள்ள உறவினை வேறெந்த நாடுகளாலும் புரிந்து கொள்ளவோ மாற்று கருத்துக்களை வெளியிடவோ உரிமையில்லை என்றும், மேலும் ரஷ்ய இந்திய கூட்டு ஆயுத தயாரிப்பு நிறுவனமான பிரமோஸ் நிறுவனத்துடன் இணைந்து தன்னாட்டு மயமான மேட் இன் இந்தியா என்ற நாமத்துடன் தன்னிகர் இல்லா போர் விமானத்தை தயாரிக்கும் ஒப்பந்தங்களை இந்தியா மேற்கொண்டுள்ளதுடன் இதன் ஆரம்பகட்ட ஒப்பந்தங்களும் நிறைவுக்கு வந்துள்ளன. மேட் இன் இந்தியா மற்றும் டிசைன் ஆஃப் இந்தியா போன்று பலவற்றை அறிமுகப்படுத்தி பெருமைக்குரிய நிறுவனமான பிரமோஸ் நிறுவனம் மேற்படி முதலாவது கூட்டு ஏவுகணை திட்டத்தினை முன்னெடுத்து செல்ல இருப்பதானது இந்தியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்பதுடன் இந்தியாவின் பாதுகாப்பு துறையின் நாமத்தை மேலும் வலுப்படுத்தும் என்கிறார்கள் ஆய்வாளர்கள். அது மட்டுமல்லாமல் இந்தியா தனது சர்வதேச போர் விமான பொறிமுறையினை பலப்படுத்தி வருகின்ற நிலையில் அண்மையில் இந்திய விமானப்படையில் இணைந்து கொண்ட அமெரிக்காவின் நீண்டகால போர் விமானமான F-18 பல சிக்கல்களுக்கு தீர்வு அமையும் என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். மேற்படி F-18 போர் விமானம் இரட்டை இயந்திர வடிவமைப்பு கொண்டதுடன் பல்துறை தாக்கு திறனையும் தன்னகத்தே கொண்டிருப்பதாகும். மேலும் இந்த வடிவமைப்பான போர் விமானங்கள் அமெரிக்காவிடம் சுமார் 700 மேற்பட்டவை இருப்பதாகவும், அமெரிக்கா அவற்றை உலகமெங்கும் விற்பனை செய்து தனது போர் விமான உற்பத்தி சந்தையை வியாபித்திருப்பதாகவும் குறிப்பிடுகின்றது. இந்நிலையில் இந்தியா தன்னுடைய போர் விமானப்படையின் ராணுவ தளபாடங்களை அதிகரிக்கும் நோக்கமானது எதிர்காலத்தில் உலக ஆயுத தளபாட சந்தையினை கைவசப்படுத்தும் நோக்கத்திலானது என்று அனுபவம் வாய்ந்த மூத்த இந்திய அதிகாரி ஒருவர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். எது எவ்வாறாக இருப்பினும் இந்தியா சீனாவின் சீண்டல்களுக்கு அச்சமின்றி செயற்படும் ஒரு நிலையினை தற்போது அடைந்திருப்பதானது சீனா இந்தியாவை தவிர்த்து தாய்வானையும் மறுபக்கத்தில் பிலிப்பைன்ஸ் கடல் எல்லைகளை சீண்டிக் கொண்டிருப்பதானது இந்தியாவின் பலம் என்ன என்பதை சீனா நன்கு புரிந்து கொண்டிருக்கிறது என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.